السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரிய தலைவர் அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக 18 தராவீஹை முடித்துவிட்டு அல்லாஹினுடைய மஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹாலா தன்னுடைய மஃபிரத்தை இறக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களை, பெரியவர்களை, சகோதரர்களே, இன்றைக்கு சூரா யாசின் ஓதப்பட்டது. சூரா யாசினுடைய சிறப்புகளும் அந்த யாசின் சூராவில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்றையும் இன்றைய தராவி சிந்தனையாக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். சூரா யாசீனை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, யாசீன் சூரா கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் இருப்பதை போன்று இந்த குர்ஆனுடைய இதயமாக யாசின் சூரா இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதர் இந்த யாசின் சூராவை ஒரு தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹால 10 குர்ஆனை ஓதிய நன்மையை தருகிறான் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசினுடைய சிறப்பை குறித்து சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு ரிவாயத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு மனிதர் ஃபி சத்ரின் நஹார், பகலினுடைய ஆரம்ப நேரத்திலே இந்த யாசின் சூராவை ஓதுகிறாரோ, குலியத் ஹவாயிதுஹு, அன்றைய நாளினுடைய அவருடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும், அந்த பரக்கத் அந்த யாசின் சூராவிலே இருக்கிறது. ஒரு மனிதர் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த யாசின் சூராவை ஓதிவிட்டு தூங்கினார் என்று சொன்னால், அஸ்பஹ மஃபூரா, காலையில் அவள் எழுந்திருக்கும் போது மன்னிக்கப்பட்டவராக, பாவம் மன்னிக்கப்பட்டவராக எழுவார் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு மனிதர் தொடர்ந்து இந்த யாசின் சூராவை ஓதிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால், அவருக்கு அல்லாஹால மௌத்தாகக்கூடிய நேரங்களிலே, ஷஹீதுடைய நிலையிலே மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவான் என்றும் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. லக்கினு மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தாக்களின் மீது இந்த குர்ஆனை ஓதுங்கள், இந்த யாசினை ஓதுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத் என்று சொன்னால் இதற்கு இரண்டு விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். ஒன்று, சக்ராத் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த நிலை, ஏறக்குறைய மௌத்திற்கு நெருங்கிவிட்டார். இந்த நிலையிலேயும் ஒரு மனிதருக்கு சக்ராத்துடைய ஹாலில் இருக்கும்போது இந்த யாசின் சூராவை ஓதினால் அவருடைய அந்த கடைசி நிமிடங்கள் லேசாக இருக்கும். அதே போன்று மௌத்தாகிவிட்ட பிறகு, கபரிலே வைக்கப்பட்டு விட்ட பிறகு இந்த யாசின் சூராவை ஓதினால் அவருக்கு அல்லாஹால அங்கு ஏற்படக்கூடிய வேதனைகளை குறைப்பான் என்பதாகவும் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல சிறப்புகள் இந்த யாசின் சூராவை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹால இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே யாசின் சூராவையும், குர்ஆனில் இன்னொரு இடத்திலே வரக்கூடிய தோஹா சூராவையும் அல்லாஹால படைத்து விட்டார். மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள், மனிதர்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இரண்டு சூராக்கள் ஏன் படைக்கப்பட வேண்டும் என்பதாக கேட்டபோது அல்லாஹ் இப்படி சொன்னானாம், எந்த சமுதாயத்திற்கு இந்த
இரு சூராக்களும் இறக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் பரக்கத் பெற்ற சமுதாயம். யார் இந்த இரண்டு சூராக்களையும் யாசின் தாஹா சூராக்களை மரணம் செய்கிறார்களோ அந்த உள்ளம் பரக்கத் பொருந்திய உள்ளம். யார் இதை ஓதுகிறார்களோ அவர்கள் பரக்கத்தானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஓதப்பட்ட யாசின் சூரா, அதை அடுத்து வரக்கூடிய சாஃபாத் சூரா, இந்த இரண்டையும் ஓதி ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அவர் என்ன துவாக்களை முன்வைக்கிறாரோ அந்த அத்தனையும் அல்லாஹத்தால் அங்கீகரிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ரிவாயத்திலே வருகிறது. இன்னும் பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதேனும் கஷ்டமா, நஷ்டமா, துன்பமா, துயரமா, கடனா, நோயா, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த யாசினை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்தால் அதை எல்லாவற்றையும் அல்லாஹத்தால் நீக்கி விடுவார். உணவு பஞ்சம் ஏற்படுகிறது என்று நீங்கள் அஞ்சினால், ஒரு திருமணத்துல வந்து ஏதாவது உணவு குறைஞ்சிடும் என்ற ஒரு பயம் இருந்தால் இந்த யாசின் சூராவை ஓதுங்கள், அல்லாஹத்தால் அதிலே பரக்கத்தை வைத்திருப்பார் என்றெல்லாம் நிறைய ரிவாயத்துகள் வருகிறது. அது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த யாசின் சூரா உங்களை பாதுகாக்கும். நீங்கள் யாரிடத்திலாவது போய் முன்னால் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து உங்களுடைய வேலைகளை இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக அரசாங்கத்திடத்திலோ அல்லது மிகப்பெரிய ஒரு அலுவலர்களிடத்திலேயோ போய் நின்று நம்முடைய காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த யாசின் சூரா ஓதிக்கு போங்க, அல்லாஹத்தில் எல்லாவற்றையும் லேசாக்கிடுவான் என்பதாக நிறைய ரிவாயத்துகள் வருகிறது. குறிப்பாக நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய துஷ்மன்கள், நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு முன்பாக செல்லும் போது இந்த யாசின் சூராவை ஓதிவிட்டு செல்லும் போது கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடும் என்பதாக நிறைய ரிவாயத்துகளிலே ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. சிறிய வயதில் என்னுடைய தந்தையும் சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்பதாக சொன்னால் யாசின் சூரா ஓது. அதுல குறிப்பாக சில ஆயத்துகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹத்தால எல்லா விதமான பாதைகளையும் அடைத்து அவருடைய பார்வையே தெரியாத அளவிற்கு அல்லாஹத்தால உதவிகளை கொண்டு வந்து விடுவான் என்ற அந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் நம் சிறிய வயதில் இருந்தே கேள்விப்பட்டு வருகிறோம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ரிவாயத்தில் வருகிறது, யாசின் சூரா கல்புல் குர்வானாக இருப்பதால் எல்லோருடைய உள்ளத்திலையும் இந்த யாசின் சூரா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனுடைய இதயமாக இந்த யாசின் சூரா இருக்கிறது. அந்த இதயமான அந்த சூரா நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இந்த யாசின் சூரா இருக்க வேண்டும் என்பதாக நிறைய ரிவாயத்துகள். இதுல கூடுதல் குறைவுகள் இருந்தாலும் கூட மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஃபபாயில் சிறப்புகள் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் பின்பற்றி யாசின் சூராவின் மூலமாக நாம் நிறைய பலன்களை அடைய முடியும் என்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் யாசின் சூராவுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. ராஃபியா, யார் இதை ஓதுகிறாரோ அவருக்கு உயர்வை தரும். ஹாஃபிலா, யார் இதை ஓதவில்லையோ அவர்களுக்கு அது தாழ்வை தரும். முதாஃபா, யார் இதை ஓதுகிறாரோ அவருக்கு பலாய் முசீபத்துகளிலிருந்து அது தடுக்கும். அதீமா, யார் இதை ஓதுகிறாரோ அவருக்கு இது கண்ணியத்தை பெற்று தரும். தௌராத்திலே இதற்கு மொஹிம்மா என்ற ஒரு பெயரும் உண்டா. மொஹிம்மா என்று சொன்னால் இந்த யாசின் சூராவை யார் ஓதுகிறார்களோ அவளுக்கு இந்த இம்மையினுடைய பலனையும் நாளை மறுமையினுடைய பலனையும் இந்த யாசின் சூரா லேசாக்கும் என்பதாக தௌராத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு என்பதாக நிறைய ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பான ஒரு சூரா தான் கல்புல் குர்ஆனாக, குர்ஆனுடைய இதயமாக நாம் ஒவ்வொருவருடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு சூரா தான் இந்த யாசின் சூரா. இந்த யாசின் சூராவிலே அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்று சொன்னால் இம்மை மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். மஹ்ஷரை பற்றி பேசுகிறான். மௌத்தாகி விட்டால் மீண்டும் எப்படி அல்லாஹத்தால உயிர் தெழுவார் என்பதை பற்றி பேசுகிறான். சூரியனை பற்றி பேசுகிறான். சந்திரனை பற்றி பேசுகிறான். நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்தான் ஒருவன், அவனை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்று தன்னுடைய முழு பலத்தையும் அல்லாஹத்தால இந்த யாசின் சூராவிலே செலுத்துகிறான் என்பதாக நாம் யாசின் சூரா முழுக்க படிக்கும் போது இதனுடைய விவரங்கள் நமக்கு புரியும். இதற்கடுத்து இந்த யாசின் சூராவில மிக முக்கியமான ஒரு வரலாறு அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறார். இந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர். அவரை குறித்துதான் அல்லாஹத்தால கிட்டத்தட்ட ஒரு 20 வசனங்களிலே அல்லாஹத்தால பேசுகிறார். அந்த ஊரை பற்றி நீ உதாரணம் கூறுவீராக, அந்த ஊருக்கு 3 தூதுவர்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்ற அந்த ஆயத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து அல்லாஹத்தால பேசுகிறார். இந்த
இந்த இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்று சொன்னால், ஈசா அலை இஸ்லாமுடைய காலத்திலே அவர்கள் நபியாக இருந்தபோது ஈசா அலை இஸ்லாமர்களை ஏற்காமல் ஒரு கூட்டம் அன்டாக்கியா என்று சொல்லப்படக்கூடிய ஊர்ல, அது ஷாம் தேசத்துல இருக்கு, அது ஒரு சிற்றூர், அந்த ஊர்ல வந்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப ஈசா அலை இஸ்லாமர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி ஒரு சிலர்களை நாம் இங்கிருந்து அனுப்பி வைப்போம், இவர்கள் அங்கே சென்று அந்த மக்களை திருத்தலாம் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். ரிவாயத்துகளில் எழுதுகிறார்கள், ஈசா அலை இஸ்லாமர்கள் அனுப்பி வைத்த அந்த மூவரும் நபிமார்கள், ஈசா அலை இஸ்லாமுடைய காலத்திலே இருந்த நபிமார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு விவாதத்தில் சொல்லப்படுகிறது, அல்ல, ஈசா அலை இஸ்லாமுடைய சீடர்கள் தான் இந்த மூன்று பேர்களும். இந்த மூணு பேரை வந்து அந்த ஊருக்கு ஈசா அலை இஸ்லாமர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அதை பத்தி அல்லாஹத்துல விரிவாக பேசுகிறார். முதல்ல ரெண்டு பேரும் போறாங்க, போன உடனே அந்த ஊர் வாயில நுழையும் போது ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த யாசின் சூராவுக்கு சொந்தக்காரர், ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடியவர். அவரை சந்திக்கிறாங்க, அந்த ரெண்டு பேரும் சந்திச்சு சொல்றாங்க, நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகள், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த புத்திகள் எல்லாம் இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாதது, அல்லாஹ் ஒருவன் தான் தனித்தவன், அவனிடத்தில் எல்லாத்தையும் கேளுங்க, இதெல்லாம் கேட்டா எதுவுமே கிடைக்காது என்று அவர் சொல்லும் போது ஹபீபு நஜ்ஜார் சொல்றாரு, நான் உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்கு காட்டணும், ஏதாவது உனக்கு எனக்கு வந்து நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டீங்கன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் என்பதாக சொல்கிறார். அந்த அடிப்படையில என்ன வேணும்னு கேளுங்க என்பதாக அந்த இருவரும் சொல்லுகிறார்கள். அவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு, உடம்பு முழுக்க குஷ்டரோகம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 70 வருடமாக என்னுடைய இறைவன்கள்ட்ட நான் கேட்டுட்டே இருக்கிறேன், 70 வருஷமா எங்களுடைய இறைவன்கள் இதை வந்து சரியே செய்யல, ஒரு நிமிஷத்துல நான் இஸ்லாத்தை ஏத்தி விட்ட பிறகு உங்களுடைய அல்லாவை ஏத்திட்ட பிறகு இதெல்லாம் சரியாயிடுமா, 70 வருஷமா நான் கேட்டுக்கேன் இதுவே சரியாகல என்பதாக சொல்லும் போது நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அந்த இருவரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை நோயும் சரியாக்கி விடுவாயாக என்பதாக துவா செய்து விட்டு உடலிலே கையை வைக்கிறார்கள். அவருடைய அத்தனை நோயும் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போகிவிட்டது என்பதாக அல்லாஹத்துல குர்ஆனுடைய வசனத்திலே பேசுகிறார். இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த வசனங்களில் இந்த யாசின் சூராவிலே அல்லாஹத்துல மிக தெளிவாக பேசுகிறார், இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்துட்டு அவர் அந்த அடிப்படையிலேயே வாழ்றாரு. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஊருக்கு போறாங்க, அதெல்லாம் தெளிவா பேசுறாங்க, ஊருக்கு போய் சொல்றாங்க, இத மாதிரி வந்து அல்லாஹ் தான் ஒருவன், ஈசா அலை இஸ்லாம் தான் நபி, இவர்களை தான் நீங்க ஏத்துக்கணும் என்பதாக அந்த இருவரும் பேசும்போது அவர்கள் மூன்று வார்த்தைகளை சொல்கிறார்கள். அது அல்லாஹத்துல குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பாலுமா அன்தும் இல்லா பஷரும் இஸ்னுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான், உங்களுக்கு என்ன சக்தி இருக்க போகிறது. இரண்டாவது சொல்கிறார்கள், ஒமா அன்சல ரஹ்மான் மின் ஷைஇன், ஏதாவது ஒன்றை அல்லாஹத்துல எங்களுக்கு இறக்கி வைத்தால் இதை நாங்கள் நம்புவோம், இன் அன்தும் இல்லா தக்திபோன், நீங்கள் பொய்யர்கள் தான் என்பதாக இந்த மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள். அப்ப அந்த இரண்டு பேர்களும் சொல்கிறார்கள், ரப்புனா யாலும் இன்னா இலைக்கும் ல முர்சலூன், ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், என்ன செய்தியோ அதை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோமே தவிர, அல்லாஹ் எதற்காக வேண்டி இதை எங்களை அனுப்பியிருக்கிறான், இதற்கு பின்னணி என்ன என்பதாக எல்லாம் எங்களுக்கு தெரியாது, நல்லதை எடுத்து சொல்வதற்காக வேண்டி எங்களை அல்லாஹத்தில் அனுப்பியிருக்கிறான், ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க, இல்லாட்டி ஏத்துக்காதீங்க என்பதாக சொல்கிறார்கள். அப்பதான் அந்த மக்கள் சொல்கிறார்கள், ஹாலு இன்னா தொய்யர் நாபிக்கும், நீங்க இந்த ஊருக்கு வந்துட்ட பிறகுதான் முசீபத் ஏற்பட்டிருக்கு சொல்றாங்க. இதேதான் வந்து சாலி அலை இஸ்லாமுடைய கூட்டத்தாகவும் சொன்னாங்க, நீங்க வந்துட்ட பிறகுதான் இந்த ஊருக்கு முசீபத்து. மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தாளர்கள் அப்படிதான் சொன்னாங்க, நீங்க வந்துட்ட பிறகுதான் இந்த ஊருக்கு முசீபத்துன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த அந்தாக்கியா கூட்டத்தாளர்களும் சொல்கிறார்கள், நீங்க வந்துட்ட பிறகுதான் இந்த ஊர்லயே முசீபத்து வந்திருக்கு, அதனால ஒழுங்கா ஓடிடுங்க, இல்லம் தந்தகு நர்ஜு மன்னக்கும், நீங்க போகலன்னு சொன்னா உங்களை கல்லால் எரிந்து கொள்வோம், வளைய வசன்னுக்கும் இன்னும் அதாபு நலீம், மிகப்பெரிய வேதனை எங்களிருந்து நீங்க அடையக்கூடும் என்பதாக சொல்லும் போது அந்த இருவரும் சொல்லுகிறார்கள், ஹாலு தா இருக்குமாக்கும், நாங்களா துர்க்குறிகள், நாங்களா துர்க்குறிகள், நீங்கள் தான் துர்க்குறிகள், ஐந்து தீர்த்தும், அல்லாவை பத்தி சொன்னதுக்காக வேண்டிய எங்களை துர்க்குறிகள் என்பதாக சொல்லுகிறீர்களா, பல் அன்றும் கோமு முஸ்லிபோன், நீங்கள் வலிகட்ட கூட்டம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்பதான் இந்த பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அரசத்தை சொல்லிடுறாங்க, அன்தபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசர், அவர்கிட்ட சொல்லி அவரை பிடிச்சி சிறையில போட்டுறாங்க அந்த ரெண்டு பேரையும். இப்ப அல்லாஹத்துல அடுத்து பேசுகிறாங்க, மூன்றாவதாக ஒரு ரசூலை ஈசா அலை இஸ்லாமர்கள் அனுப்பி வைக்கிறார்கள்.
இந்த மூணு பேருடைய பேரையும் வந்து கிதாபில் எழுதுறாங்க. ஒருத்தருடைய பேர் சாதிக்கு, இன்னொருத்தருடைய பேர் சுதூக்கு, மூன்றாவதாக வந்தார் பாருங்க, அவர் பேர் ஷமூன். அவர் மூணாவதா வராரு. வந்து இவங்களை மாதிரி என்ன செய்யல, ஊர்ல ஸ்ட்ரெயிட்டா போய் பேசல, எல்லாத்திலையும் போய் பேசல. பேசினாதானே அடிக்கிறாங்க திட்டுறாங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யறாரு, அரசரோட போய் முகப்பத்தாயிடுறாரு. அரசரோட போய் ரொம்ப முகப்பத்தாயி அவருக்கு ரொம்ப சேவகம் செஞ்சு என்ன செஞ்சாரு, இவர் என்ன சொன்னாலும் அரசர் கேட்கிற அளவுக்கு அவர் ஆயிடுறாரு. இதெல்லாம் ஆயிட்ட பிறகு அவரு அரசர்கிட்ட சொல்றாரு, இந்த வெளியூர்ல இருந்து வந்த ரெண்டு பேரை பிடிச்சி நீங்க ஜெயில போட்டு வச்சிருக்கீங்களாமே, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கலாமே, நீங்க கூப்பிடுங்களேன், நானும் இருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஆலோசனை தருவேன், ரெண்டு பேரையும் கூப்பிடுங்களேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. அவங்க வந்துட்ட பிறகு மன்னர் இருக்கிறாரு, சமூன் இவங்க இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்ப அரசர் சொல்றாரு, நீங்க இறைவன் என்பதாக சொல்லி வந்திருக்கிறீங்களே நீங்க ரெண்டு பேரும், ஏதாவது ஒரு அரிசியத்தை காட்டுங்க என்பதாக சொல்லும் போது அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, கண்ணு தெரியாத ஒரு ஆளை கொண்டு வாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறோம். அவங்க கிதாபில் எழுதுறாங்க, அவங்களுடைய முகம் அப்படியே மதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இரண்டு இடத்துல அந்த ஒரு ஓட்டை போட்டு ஒரு கல்லால் செஞ்சு ஒரு மண்ணால் செஞ்சு ஒரு மண் அங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு துவா செய்யறாங்க, அந்த பையனுக்கு வந்து கண்ணு தெரியுது. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மன்னர் கேட்கிறாரு, சரி இதை வர வச்சுட்டீங்க, மௌத்தானவங்களை உயிர்ப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு மௌத்தான ஒரு நபரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்காக வேண்டி சொல்றாங்க. ஒரு பையன் மூத்தாயிட்டான், அவனை கொண்டு வந்து வச்சு துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் துவா செய்யறாங்க, துவா செஞ்சவன எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அவன் என்ன சொன்னான் பாருங்க, அவன் எந்திரிச்சு அப்படியே மூத்தாயிருக்கலாம்ல, அவன் எந்திரிச்சுட்டு மன்னர்த்தையும் கூடி இருந்த மக்கள்கிட்ட என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த மூணு பேருமே நபியாக வந்திருக்கிறாங்க இந்த ஊருக்கு, இந்த மூணு பேருமே நான் ஏத்துக்கிறேன் என்பதாக சொல்லிட்டு மூத்தாயிரான் திரும்பி. மன்னருக்கு இந்த ரெண்டு பேரும் தான் தெரியும், மூணாவது ஆளு நபின்னு தெரியாது, மூணாவது ஆளு இங்க ஊருக்கு வந்திருக்காருன்னு தெரியாது. அவன் எந்திரிச்சு மூத்தாயிட்டு சொன்னான் பாருங்க, எந்திரிச்சு சொல்லிட்டு மூத்தாயிட்டான் பாருங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாம் மூணு பேருமே ஏமாத்துக்காரங்க என்பதாக சொல்லும் போது கூட அந்த கிஸ் மன்னர் இதனுடைய யதார்த்த உணர்ந்தாரு, அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். இப்ப இந்த நேரத்துல இந்த மூணு பேரையும் கொடுறதுக்காக வேண்டி மக்கள் ஒண்ணு கூடிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஊருடைய நுழைவாயில இருந்தார் பாத்தீங்களா, ஹபீபு நஜ்ஜார், அவர் வராரு. அவரை பத்தி தான் அந்த பேசுறான், ஊருடைய ஓரத்திலிருந்து அவர் மிக வேகமாக ஒடியாறுகிறார். ஹால யாக்குமித்தபி அவள் முசரீம், என்னுடைய கூட்டத்தார்களே, இவர்கள் அல்லாஹ்வால் ரசூலால் அனுப்பப்பட்டவர்கள், இவர்களை நீங்கள் பின்பற்றுங்க என்பதாக ஹபீபு நஜ்ஜார் சொல்கிறார். இத்தபி அவும் அல்லாஸ் அடுக்கும், இவர்களை பின்பற்றுவதில் உங்களுக்கு என்ன வந்து விட போகிறது, ஏதாவது உங்கள்ட்ட கேட்கிறாங்களா, ஏதாவது உங்கள்ட்ட கேட்டா பரவாயில்லை, எந்த காசு எதுவும் கேட்கறது கிடையாது. அல்லாவை பத்தி சொல்ல வந்திருக்கிறாங்க, இவங்க நேர்வழி பெற்றவர்கள், ஒரு முகத்ததுவன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், இவர்களை நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லிவிட்டு, நான் இவர்களை பின்பற்றியிருக்கிறேன், நான் அல்லாஹை பின்பற்றியிருக்கிறேன், நான் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவர்களையும் நபியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார். எனக்கு என்ன வந்தது, என்னை எந்த விதமான முன்மாதிரின்றும் படைத்த என்னுடைய ரப்பை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன வந்தது, மீண்டும் அவன் பக்கம்தான் நான் திரும்பக்கூடியவன், ஏதாவது ஒன்றை பறித்தால் ஒன்றும் செய்ய முடியாத, எந்த சிபாரிசும் செய்ய முடியாத இந்த கடவுளையா வணங்கி நான் என்னுடைய இறைவனுக்கு மாறி செய்வேன், அப்படி செய்தால் நான் வழிகட்டிலே போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டு, இன்னி ஆமந்து பிறப்பிக்கும், நான் இந்த இவர்களுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் நான் சொல்வதை கேட்டு இவருடைய ரப்பை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக சொன்ன போது அந்த ஆளுங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, கேட்கறதுக்கு இந்த வார்த்தை நல்லா இருக்கும், கீழது புலில் ஜன்னா, நீ வேணா சொர்க்கத்துக்கு போ, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, கீழது புலி ஜன்னா, நீ வேணா சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னா ஒண்ணு இவங்களை ஏத்தி நீ சொர்க்கத்துக்கு போன்னு அர்த்தம், இன்னொன்னு உலகத்துல இருந்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும், உலகத்துல இல்லாட்டி சொர்க்கத்துக்கு, உலகத்துல இருந்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும், உன்னை காலி பண்ணிடுவோம் என்பதாக முதல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை கொலை செய்தாக என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நேரங்கள்ல அவர் அந்த நேரங்கள்ல சொல்றாரு, பால யாழை த கோமி யான், இந்த என்னுடைய கூட்டத்தாருக்கு என்ன நேர்ந்தது, இப்படி செய்கிறார்களே என்று சொல்லிவிட்டு அவரை கொலை செஞ்சாங்க, அவர் மூத்தாயிடுறாரு. பிறகு அவர் விமா ரஃபரலி ரப்பி வஜாலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ்ட்ட போயிடுறாரு. அவர் அல்லாஹ் பேசுறான், இது அல்லாஹ்வுடைய சத்திய வாக்கு, இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், விமா ரஃபரலி ரப்பி வஜாலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான், என்னை சங்கையானவர்களை ஆக்கி விட்டான். அல்லாஹ்ட்ட அவர் இப்படி பேசினாரா, யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி என்னை நல்ல கூட்டத்துல என்னை சேர்த்துட்ட, என்னை திரும்பியும் ஊருக்கு அனுப்பிவிடு,
நான் எப்படி இருக்கின்றன ஊர் மக்களுக்கு போய் காட்டணும். என்ன எல்லாரும் எள்ளி நகையாடுனாங்கல்ல, நீ இந்த ஈமான ஏத்திட்ட இஸ்லாத்தை ஏத்திட்ட நீ வேணா சொர்க்கத்துக்கு போனா, நான் உண்மையிலே சொர்க்கத்துலதான் இருக்கிறேன் நானு, என்னங்களா எல்லி நகையாடுனாங்க, திரும்பவும் போன அந்த ஊருக்கு போய் சொல்லணும்னு சொல்லும் போது அல்லாஹ் அதை மறுத்து விட்டான் என்பதாக பேசுகிறார்கள். இப்ப இது இவருடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மூணு பேர் இவர்கள் ரசூலுமார்கள் என்று சொல்லப்படுகிறது, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மூணு பேரையும் அவர்கள் கொலை செய்வதற்காக முயன்று அந்த மூன்று பேரையும் கொலை செய்தார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து விட்ட பிறகு அல்லாஹ் பேசுகிறார், ஒமா அன்சன்னாலா கோமிகி மிம்பாதிகி மிஞ்சுந்து மினசமா உமா குன்னா முன்சிரி. அந்த ஊர் அல்லாஹத்தலா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான், அந்த ஊரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். அல்லாஹ் சொல்றான், உங்களை அழிப்பதற்காக அப்படி நான் வானத்திலிருந்து ஏதாவது இறக்குவேன் நினைச்சீங்களா, ஏதாவது படையை இறக்குவேன் நினைச்சீங்களா, எனக்கு கால் தூசிக்கு நீங்க சமம். அல்லாஹ் பேசுறான், யாராவது மலக்குமார்கள் எனக்கு பெரிய கூட்டத்தையே நான் இறக்குவேன் நினைச்சீங்களா, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். இங்கான இல்லா செய்ய அத்தன் வா இதன் ஒரே சத்தம் தான் ஹாமிதோன், அத்தனை பேரும் எரிந்தவர்களாக கீழே விழுந்தார்கள், அந்த ஊரே அழிக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். அந்த அந்தாக்கியா ஊரை அல்லாஹத்தால் அழித்து மீண்டும் உயிர்ப்பித்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். யா அஸ்ரத்தன் அலல் இபாத், கைசேதமே கைசேதமே என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்களை அனுப்பி வைத்திருக்கும், அத்தனை பேர்களை இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பரியேசமாக நினைத்தார்கள். எத்தனையோ கோம்புகளை நாம் அழித்திருக்கிறோம். அலம் இரவுக்கம் மகளுக்கா கமலகும் இரவு குருணி அன்னகும் இரவு நாயத்தியோ, எத்தனையோ கூட்டத்தாக நம்ம அழிச்சிருக்கிறோம், அவங்க திரும்பி வந்தாங்களா, யாருமே வரலையே, அந்த புத்தி கூட இவங்களுக்கு இல்லை என்பதாக பேசிவிட்டு, வைங்குழு லம்மா ஜமியல் நதையை நாம் வருவோம், இவர்கள் அத்தனை பேரும் நாளை ஒரு நாளிலே என்னிடத்திலே ஒன்று கூட்டப்படுபவர்கள் தான் என்பதாக அல்லாஹத்தலா கிட்டத்தட்ட 20-22 ஆயத்துக்குள்ள இந்த அந்தாக்கியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரை பத்தி பேசுறான். அந்த ஊரை அல்லாஹ் எப்படி அழிச்சா, அல்லாஹ்வின் ரசூலை அவங்க ஏத்துக்காததுனால எப்படிப்பட்ட ஒரு சோதனை கொடுக்க, ஒரே இடி சத்தம் தான், ஒரே இடி சத்தம் தான், அந்த ஊரே ஒட்டுமொத்தமாக காலியானது என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். இதுல இருந்து நமக்கு தஃப்சீர் விரும்பியாளர் என்ன சொல்கிறார்கள் சொன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மனிதனை திருத்துவதற்காக வேண்டி ஏதோ ரூபத்திலே ஒரு மனிதரை அல்லாஹத்துல அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். நீங்க நல்லது செய்யுங்களேன், ஏன் இப்படி தவறான பாதையில போறீங்க, நீங்க ஹலாலான வியாபாரத்தை பண்ணுங்களேன், ஏன் ஹராமான பக்கம் போறீங்க, நீங்க அல்லாஹ்வை தொழுவுங்களேன், ஜகாத்து கொடுங்களேன், ஹஜ் செய்யுங்களேன் என்பதாக யாராவது ஒருவர் நமக்கு சொல்லி கொண்டுதான் இருப்பார். ஆனால் இதை நீங்கள் தட்டி கழுத்தீர்கள் என்று சொன்னால், எப்படி இந்த கூட்டத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்பட்டதோ அது போன்ற ஒரு வேதனை உங்களுக்கும் ஏற்படும் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, இந்த யாசின் சூரானுடைய வசனங்களின் மூலமாக விரிவுரையாளர்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹத்தலா யார் என்ன சொன்னாலும் நல்லதை சொல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தீயதிலிருந்து தவிர்ந்திருங்க என்பதாக சொல்லும் போது அதிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹத்தலா நிறைவாக தந்துருவாங்க என்பதாக சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். அஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன் அதாஹி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஃபாஸிரீன். அல்லாஹும்ம ஃபில் லனா, அல்லாஹும்ம ஃபில் லனா, அல்லாஹும்ம ஃபில் லனா துனூபனா வ ஸத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب العالمين.